அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த காணொளியில் துலாம் ராசிக்கு மாசி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பொது பலன் தான் இது. இந்த பொது பலன் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. அந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்க, குறிப்பாக வந்து இந்த மாத பலன் என்பது பார்த்திங்கன்னா பொது பலனாக போடுறோம். இந்த பொது பலனே உங்கள் ஜாதக பலன் நீங்கள் நினச்சிக்கூடாது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. உங்கள் ஜாதகம், ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் தனிப்பட்ட முறையில் ஒரு டிஃப்ரெண்ட்டானது. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விதி இருக்குது. அந்த விதி என்பது தான் உங்கள் ஜாதகத்தில் பிராப்தமாக இருக்கும். அந்த பிராப்தம் இருந்துச்சுனாக்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையிலையும் கஷ்டப்படாமல் இருப்பீங்க. அந்த பிராப்தம் சரியில்லை அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த பிராப்தம் இருக்குது அப்படின்னாக்க அதுதான் தசாபுக்தி. அடிப்படையில் இந்த தசாபுக்தி நல்லா இருக்கும் போது உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும். அதாவது ஒரு யோக கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்து அந்த யோக கிரகத்தோட தசாபுக்தி இப்போ நடக்குதுன்னா நீங்கள் டாப்பில் இருப்பீங்க, பிரச்சனை இல்லை. இந்த கோச்சார பலன்லாம் உங்களை பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. தீய பலனாகவே இருந்தால் கூட அது பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. சரி, இந்த கோச்சார பலன் எங்கே வந்து முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, உங்களுக்கு தசாபுக்தி சரியில்லாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த கோச்சாரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு 10% ஒரு 15% உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆனால் இந்த கோச்சார பலன் மட்டுமே ராசி நட்சத்திரம் இருந்தால் அதுக்கு மட்டுமே ஜாதகம், அதுக்கு மட்டுமே பலன் கிடையாது. அதாவது நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, எனக்கு வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் எனக்கு இப்போ எப்படி இருக்கும், ராகு திசை நடக்குது எப்படி இருக்கும்னு மொத்தமாக கேட்குறீங்க. நான் என்னன்னு சொல்ல முடியும், ராகு கெட்டவன் கேது நல்லவன் எம்ஜிஆர் நம்பையார் மாதிரிலாம் சொல்ல முடியாது. ரெண்டு கிரகமே நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். அதாவது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகமே நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். இது வந்து எந்த டிகிரியில் இருக்குது, எந்த அமைப்பில் இருக்குது, எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டின் அதிபதி எப்படி இருக்கார், பல்வேறு விஷயத்தை நம்ம ஆய்வு செய்து தான் வந்து ஜாதக பலனை நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ என்ன தசாபுக்தி நடக்குது, அது வந்து அந்த கிரகம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் ஃபோனில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து மேக்ஸிமம் இப்படி கேட்கும் போது நான் என்ன சொல்கிறது, பொது பலன் அங்கே சொல்கிறது இல்லைங்க. பொது பலன் பார்க்குறதா இருந்தால் வீடியோவில் பாருங்கன்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு புரிதல் நமக்கு வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாசி மாத பலன்களை வந்து நம்ம பொதுவாக பார்க்கலாம். இந்த மாசி மாதம் என்பது 13/2/2022 முதல் 14/3/2022 வரை இந்த காலகட்டத்தில் சூரியன் கும்பத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் தான் மாசி மாதம். இங்கே வந்து 5 பாவகமாக வருது உங்களுக்கு. 5 பாவகத்தில் சூரியன் குருவோடு இணைந்து இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தும் இது. உங்களுக்கு வந்து தொழிலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக அதை சமாளிக்கிறதுக்கு உதவும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க தொழிலில் வந்து இத்தனை நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள், கௌரவ குறைச்சல் போன்றவையெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து இருக்குது. அதாவது குறிப்பாக சொல்ல போனாக மாசி 22 புதன் பகவான் வந்து மகரத்திலிருந்து 5 பாவகத்துக்கு வந்துடுறாரு. அதாவது சூரியன், புதன், குரு இந்த 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால மாசி 22 பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில் டார்ச்சர்லாம் குறையும். அதுவரையிலும் வந்து கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். சக பணியாளர்கிட்டையும் கவனமாக இருந்துக்கணும், முக்கியமான விஷயம். பொருளாதார ரீதியாக ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் சக பணியாளர்கள், மேலதிகாரிகளுடைய டார்ச்சர்லாம் இருக்கும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எந்த இடமாற்ற சிந்தனையும் வேண்டாம், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து இடமாற்றத்தை ஏற்படுத்தும் போது அது உங்களுக்கு அலைச்சலையும் பயண விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய 2 பாவகத்தில் வந்து கேது பகவான், 8 பாவகத்தில் ராகு இருக்கிறார். இதுக்கு என்ன பலன் அப்படின்னும் போது ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே உங்களை வச்சுன்னு இருக்கும். அதுதான் இங்கே பிரச்சனையே. குடும்பத்தில் ஒரு வாக்குவாதம் இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்கும். இந்த நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் பணம் வந்து பற்றாக்குறை. நீங்கள் என்னதான் சம்பாதிச்சாலையும் விரை செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய சூழ்நிலை. அதனால் ஒரு பற்றாக்குறை, கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அந்த கடனுடைய அழுத்தமும் கொஞ்சம் இருக்கும். இந்த 2 பாவகத்தில் கேது இருந்து உங்களுக்கு கையில் சேமிப்பு இல்லாத அளவுக்கு கொண்டு போயிட்டுப்பார். கடனை வந்து உங்களை கேட்க வைக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். கடனை வந்து உங்களை வந்து வாங்க வைக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது கடனால் ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படும். இதுதான் இந்த 2 இடத்தில் இருக்கக்கூடிய கேது. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். ஆற்றில் ஒரு கால், சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி தான் இந்த நிலைமை உங்களுக்கு போயிட்டு இருக்கும், குறிப்பாக சொல்ல போனாக. அதே போல் 8 இடத்துல வந்து ராகு இருக்கிறாரு. அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சேர்ந்து 3 பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் இந்த நேரத்தில் வந்து தேவையற்ற அலைச்சல்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்காது. அதாவது பயணங்களால் ஆதாயம் இருக்காது. அனாவசியமான அலைச்சல்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது.
அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதே போல இந்த நேரத்துல இடமாற்றம் வந்து ஒரு சரியாக இருக்காது உங்களுக்கு இந்த நேரத்துல. அதே போல மூன்றாம் பாவகத்துல உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் இணைவு. இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு வந்து மாதத்தோட 15ஆம் தேதிக்கு மேல வந்து மாறிடுது. இப்போ வந்து செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது பாத்தீங்கன்னா மாதத்தின் தொடக்கத்திலேயே இருக்கு. இந்த செவ்வாய் என்பது இரண்டுக்குரியவன், மேலும் வந்து ஏழாம் அதிபதி. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க மூன்றாம் பாவகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதுனால தேவையற்ற முயற்சிகளால் பண விரயங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பண இழப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. சகோதரர் அல்லது சகோதரி வகையில் கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த காலகட்டத்தில் நன்மை ஏற்படுத்தும். உங்களுடைய புகழ், உங்களுடைய திறமைகளெல்லாம் கொஞ்சம் வந்து செயல்பாடுகள் குறைவாக தான் இந்த மாதத்தில் இருக்கும். உங்கள் புகழுக்கு வந்து கலங்கம் கூட சில பேர் கற்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த தேர்ட் பர்சனை நம்பி நீங்கள் எதையும் வந்து முடிவெடுக்காதீங்க. குடும்பத்தில் அந்த மூன்றாவது நபர்களால் சில பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். நண்பர்களுடைய பாராமுகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். நண்பர்களால் ஒன்றும் பெரிய ஆதாயம் இல்லைனாலும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா. அதனால் அவங்களோட வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான் முக்கியமான விஷயம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான்காம் பாவகத்துக்கு வந்து இந்த சுக்கிரன் செவ்வாய் இரண்டுமே வந்து 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் நான்காம் பாவகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார், 15ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். நான்காம் பாவகத்தில் வந்து சனி இருக்கிறார், புதன் இருக்கிறார். இந்த சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த நாலு கிரகமே நான்காம் பாவகத்தில் இருக்குது. ஸோ நான்காம் பாவகத்தில் சனி புதன் இணைவு என்பது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து உடல்நல பாதிப்புகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. தாயார் வழியில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அல்லது தாயாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதே போல் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறது வீடு, சொத்து, வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அல்லது விற்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அது வந்து சாத்தியமாகும். அல்லது ஒரு வாகன மாற்றங்கள் கூட ஏற்படும், வாகனத்துக்காக கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு எதிர்பாலினால் சில பிரச்சனைகளும் வரும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் அல்லது உடன் பணிபுரிகளுடைய டார்ச்சர் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. ஏன் அப்படின்னாக்க ஐந்தாம் பாவகத்தில் வந்து சூரியன் இருக்கிறார். ஐந்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துவார். புத்திசாலித்தனமாக அந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிப்பீங்க. மேலும் வந்து பிள்ளைகளால் ஒரு கவலை இருக்கும், பிள்ளைகள் தொடர்பான ஒரு கவலை, அவங்க முன்னேறணும், அவங்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதுக்காக ஒரி பண்ணுவீங்க. ஆனால் அவர்கள் நன்றாக இருப்பார்கள், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தான் கவலை வரும் அல்லது அவங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த ஐந்தாம் பாவகத்தில் குரு சூரியன் இணைவு என்பது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் எல்லா பிரச்சனையும் சமாளிப்பீங்க. கடனே இருந்தால் கூட அது கட்டுக்குள்ளதாக இருக்கும், அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கும். அதே போல் சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்தில் கூடுதலான வருமானத்துக்கு கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். வருமானம் கொஞ்சம் குறைவு தான் ஏற்படும் அல்லது வர்ற வருமானத்தில் தடங்கள் ஏற்பட்டு தான் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வர்ற வருமானத்தை விட கூடுதலான விரய செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினால உங்களுக்கு கூடுதலான விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் இருக்குது. அதே போல் ஐந்தாம் பாவகத்தில் குரு சூரியன் இணைவுனால அரசு பணியில் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் வரும். அதே போல் நீங்கள் படிக்கிற மாணவர்களாக இருந்தீங்கனாக்க இந்த நேரத்தில் வந்து ஒரு உயர்கல்விக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னாக்க அந்த உயர்கல்வி அமையக்கூடியதாக இருக்கும். அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னாக்க சில தடங்கள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் அந்த தடங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கணவன் மனைவிக்குள் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களோடு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுதான் இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண மாதம் தான், ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். குழப்பங்களை நீங்கள் தீர்க்கணும், அதுதான். குழப்பங்கள் இல்லாத நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இதன் மூலம் பயனுள்ள ஜோதிட தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.